உழவன் மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் மூலிகை கொட்டைக்கரந்தை. அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி செல்களின் அழிவை கட்டுப்படுத்தி உள் உறுப்புகளுக்கு வலிமையும் உடலுக்கு ஊட்டத்தையும் தரும் அற்புதமான மூலிகை கொட்டைக்கரந்தை. இதில் வந்து ஒரு 4 வகைகள் இருக்குது. கொட்டைக்கரந்தை, வெண்கரந்தை, சிவக்கரந்தை இந்த மாதிரியெல்லாம் உண்டு. கொட்டைக்கரந்தையும் சிவக்கரந்தையும் ரெண்டுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சிறுஞ்செடி. சிறுஞ்செடின்னா இது வந்து வயல்லையும் இல்லை ஆற்றோரங்கள்லையும் இது வந்து ஒரு களைச்செடியாக தான் வருது. இப்போ இது வந்து எங்களுடைய நிலத்தில் கடலைக்காய் பிடுங்கிட்டு அபரிமிதமாக கழனி புல்லாகவே இருக்குது. இதை நாங்கள் வந்து களைச்செடியாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மூலிகை. அதை வந்து நாம் இன்ன தாவரம் இதனுடைய பெயர் என்ன, இது எதற்கு உபயோகமாகனு தெரிஞ்சுக்கினா நாம் வந்து நம்ம அந்த இயற்கையான மூலிகை இதுகளையே நாம் பயன்படுத்தி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்ற மாதிரி பார்க்கலாம். இது வந்து என்னென்ன அதாவது நோய்களுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத கொஞ்சம் விவரமாக பார்ப்போமே. இதனுடைய இலை, வேர், தண்டு, இலைப்பகுதி, அதாவது மொத்தமும், அதாவது சமூலம் அப்படின்னு சொல்லுவோம். சமூலம்னா அனைத்து பொருட்களும். ஒரு மூலிகை செடியுடைய சமூலம் அப்படின்னு வந்தால் அனைத்து பொருட்களுமே இது வந்து நமக்கு வந்து மருந்தாக பயன்படுது. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஏராளமான வேதி சத்துக்கள் அடங்கியுள்ளன. இதில் பொதுவாக வந்து எப்படி இதை பயன்படுத்துனா பூக்காத, அதாவது இந்த பந்து மாதிரி அந்த அதோ அந்த காய் அரும்பு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் அந்த செடிங்களை காயோட அந்த பூ சும்மா சின்ன சின்னதாக இருக்கும்போதும் வேறு இது அதெல்லாம் பயன்படுத்தி இதில் வந்து பூக்காத செடியில் கொஞ்சம் ஃபவர் அதிகம். அந்த மாதிரி இது இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். தினம் 1 கிராம் முதல் 2 கிராம் வரை இந்த தேனில் கலந்து சாப்பிட்டாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும், பார்வை வந்து கூர்மையடையும், இளநரை மாறும். கொட்டைக்கரந்தையில் 2 வகை உண்டு. அதாவது இது வந்து மலமிளக்கியாகவும் வெப்பம் தணிக்கும், நுரையீரல் நோய், இரத்த சோகை, பெண்களின் கர்ப்பப்பையில் இல்லை வலி, அதேமாரி மூலம் மூச்சிறப்பு, வெண்புள்ளி, வயிற்றுக்கடுப்பு, வாந்தி, இருமல், விரைவீக்கம், பெருங்குடல் வலி, மனக்கோளாறுகள் ஆகியவற்றை நீக்கக்கூடிய அருமருந்து. இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதய நோய்களை நீக்கும் ஆற்றல் கொண்டது. இதை வந்து காயக்கற்ப மூலிகைன்னு சொல்லலாம். கரிசலாங்கண்ணி இலையுடன் இதனுடைய இலையும் சம அளவு பொடி செய்து சம அளவு தேனில் கலந்து சாப்பிட இலை நரை நீங்கும். நன்றி, வணக்கம். ASN சாமி, அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை, திருவண்ணாமலை மாவட்டம், ஆதனூர் கிராமம்.